Hello viewers பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியன்று சூரிய பயிற்சியானது நடக்கவுள்ளது இந்த பெயர்ச்சியின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களானது ஏற்பட உள்ளது இந்த மாற்றங்களானது அந்த ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போக நவ கிரகங்களிலேயே தலைவனாக சொல்லப்படுபவர் தான் இந்த சூரியன் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமுமே தன்னுடைய ராசியை மாற்றிக்கொண்டே இருப்பார் அப்படி சூரியன் ராசியை மாற்றும் போதுதான் தமிழ் மாதங்களானது ஒவ்வொன்றாக பிறக்க ஆரம்பிக்குங்க சூரியனுடைய ராசி மாற்றமானது ஜோதிடத்துல மிகவும் கருதப்பட்டு வருகிறது அந்த வகையில தான் தற்போது சூரியன் மகர ராசியில பயணித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் இந்த நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அன்று சூரியன் கும்ப ராசிக்குள்ள நுழைய இருக்காரு சூரியன் சூரியன் கும்ப ராசிக்குள்ள நுழையும் போது அதனுடைய தாக்கமானது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே காணப்படுங்க குறிப்பாக சூரியனுடைய ராசியை மாற்றும் போது அதனால சில ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களும் பல ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் பெறலாம் இப்போது கும்ப ராசிக்கு செல்லக்கூடிய சூரியனால ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல வெற்றியை காணப்போவதாகவே சொல்றாங்க அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசி மிதுன ராசி மற்றும் தனுசு ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களில் ரொம்பவே நம்ம கவனிக்கத்தக்க கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் ஏனென்றால் தனுசு ராசி நேயர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கடந்த ஏழரை வருடமாகவே ஏழரை சனியுடைய பிடியில் சிக்கி ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார்கள் தற்போது கடந்த இந்த ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அன்று தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏழரை சனியானது முடிவடைந்து இருந்தது ஏழரை முடிவடைந்து இருந்தாலுமே நேயர்களுக்கு பிரச்சனைகளானது தொடர்ந்து தாங்க இருக்கிறது இருந்தாலுமே இந்த ஒரு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நிகழக்கூடிய இந்த ஒரு சூரியனுடைய பெயர்ச்சியின் காரணமாக பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் நல்ல வெற்றிகளை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே பார்த்திங்கன்னா அதாவது ஒரு இரண்டு மாத காலமாகவே பார்த்திங்கன்னா தொழிலில் பெரிய அளவிலான முன்னேற்றமானது இல்லாமல் ஒரு விதமான முடக்க நிலையிலேயே இருந்து கொண்டு இருந்தார்கள் இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு பெயர்ச்சியின் மூலமாக கெரியர் வைஸ் பார்க்கும்போது முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசி மற்றும் ரிசபராசி நேயர்களும் அப்படிதாங்க நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகளை வாழ்க்கையில சந்தித்து கொண்டு இருந்தார்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிறைந்தவர்களுடைய வாழ்க்கையாக இருந்த இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையில நல்ல பலன்கள் கிடைக்க போகுது தொழில முன்னேற்றம் ஏற்படுவதற்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகளை செய்யணும் என்ன விஷயங்களை இப்போது செய்யாமல் இருந்தா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நீங்க தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம

பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க அதாவது கெரியர் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க குறிப்பாக வணிகர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல லாபத்தை நீங்க பெறலாங்க அதுவும் நீங்க கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல லாபத்தை தான் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அதே தான் நீங்க நீங்கள் பணிபுரிபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளானது தேடி வரக்கூடுங்க அதாவது ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இந்த இடத்துல நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான கனவுகள் இருக்கும் அந்த இடத்திற்கு இப்போது உங்களுக்கு வேலை வாய்ப்புகளானது கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கும் தற்போது சில நல்ல மனதுக்கு பிடித்தமான வேலை வாய்ப்புகளானது சாதகமாக வந்து அமையுங்க சிலருக்கு புதிய பொறுப்புகளானது ஒப்படைக்கப்படும் மேலும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடைய முழு ஆதரவுகளானது தற்போது உங்களுக்கு கிடைக்குங்க கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா உங்களுடைய சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டு இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி இனி வருகின்ற நாட்களில் அவங்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்குங்க இதன் மூலமாக பல ப்ராஜெக்ட் ஒர்க்கை பார்த்திங்கன்னா நீங்கள் சரிவர செய்து முடிக்க முடியும் இதன் மூலமாக உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஒரு நன்மதிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும் இது உங்களுடைய வாழ்விற்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்க மேலும் உங்களுடைய ஒரு நல்ல தெரிய ஆரம்பிக்கும் நல்ல பாராட்டையும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் மொத்தத்துல கெரியர் வைஸ் பார்க்கும் போது ரிசபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சூரிய பயிற்சியானது கொண்டு வந்து இருக்கிறது என்று சொல்லலாம் மிதுன மிதனராசி மிதுன ராசி யர்களுக்கு பிப்ரவரி மாத சூரிய பயிற்சியின் போது சூரியன் ராசியுடைய ஒன்பதாம் வீட்டிற்கு செல்ல இருக்காரு சோ இதன் காரணமாக பாத்தீங்கன்னா அரசு வேலை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தங்களுடைய வேலையில நல்ல வெற்றியை தற்போது காண்பார்கள் ரொம்ப நாட்களாகவே பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு விதமான முடக்க நிலை இருந்து கொண்டே இருக்கு நாங்க எதிர்பார்த்த பணவரவு வரவு இல்ல அப்படின்னு தவித்துக்கொண்டு இருக்கின்ற மிதனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தான் ஒரு புது மாற்றமானது ஏற்பட உள்ளதுங்க இனி வருகின்ற நாட்களில் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களானது ஏற்பட உள்ளது இதுவரைக்கும் நீங்க செய்த கடின உழைப்பிற்கான பலனானது தற்போது கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாங்க இத்தனை நாட்களாக பட்ட அதிர்ஷ்டமும் முழு பலனும் ஆதரவும் விஷயங்களிலுமே இனி வருகின்ற நாட்கள் ஒவ்வொன்றாக கிடைக்க கொடுங்க இதன் மூலமாக வெற்றி வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமையந்து உள்ளது மேலும் முக்கியமாக இக்காலகட்டத்தில் வின் செலவுகள் குறைந்து நிறைய பணத்தை சேமிக்க முடியும் வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் இந்த பயணத்தின் மூலமாக நல்ல ஒரு ஆதாயமானது உங்களுக்கு கிடைக்குங்க மொத்தத்தில் மிதுனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கெரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இனி வரப்போகின்ற நாட்களானது அமைய போகிறது தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு தற்போது ஏழரை சனியானது முடிவடைந்து இருந்தாலுமே இன்னும் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கு சுப நிகழ்ச்சிகளானது நடந்து முடியாமல் இழுப்பறியான சூழ்நிலையில இருந்து கொண்டே இருக்கிறது இது போன்ற சில பிரச்சனைகளானது தொடர்ந்து தாங்க இருக்கிறது ஆனால் தனுசு ராசியுடைய மூன்றாவது வீட்டிற்கு சூரியன் தற்போது பயிற்சியாகி இருக்காரு அதாவது சூரியன் இந்த மாதத்தில் கும்பராசியில பிரவேசம் செய்து கொண்டே இருக்காரு இதனால வெளிநாட்டுடன் தொடர்புடைய வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்கக்கூடிய சாதகமாக இந்த உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் கொஞ்சம் அதிகரித்தே காணப்படுங்க எது வந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இருப்பீர்கள் இதுவரை எங்கேனும் நீங்க முதலீடு செய்து இருந்தால் அதிலிருந்து இருந்து இக்காலகட்டத்தில் ஒரு நல்ல நீங்க பெறலாங்க நீங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய லாபமானது உங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கும் ஒரு சில மாட்டீங்க அப்படிப்பட்ட அந்த இடத்துல இருந்து நீங்க மகிழ்ச்சியில இருப்பீர்கள் பணிபுரிபவர்கள் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியையும் காண்பார்கள் அதே போல ஆன்லைன் பிசினஸ் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு தற்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்கு ஒரு வழியானது கொடுங்க உடன் பிறந்தவர்கள் உடனான உறவானது மேம்பட்டு காணப்படும் அவர்களுடைய சாதகமாகவே அமைஞ்சிருக்கு மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நிகழக்கூடிய இந்த சூரிய பெயர்ச்சியின் காரணமாக அதாவது மகர ராசியில இருந்து கும்ப ராசிக்குள்ள சூரியனுடைய இடப்பெயர்ச்சியின் காரணமாக இனி வரப்போகின்ற நாட்கள் ஓரளவுக்கு சாதகமாக அதாவது அவங்களுடைய நீண்ட நாள் கனவுகளாக இருந்ததே அவங்களுடைய தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படிங்கிற ஆசையில தான் இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்கள் நடக்கவுள்ளது மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசி ராசி மற்றும் தனுசு ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களானது ஏற்பட உள்ளதாக பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் மூலமாக கணிச்சிருக்காங்க ஜோதிடத்தில் கணிச்சு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் தற்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது உதாரணத்திற்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நடந்த பல முக்கியமான நிகழ்வுகளை நம்ம சொல்லலாங்க அதாவது ஜோதிடம் மற்றும் பஞ்சாங்கத்தின் மூலமாக கணிச்சு சொன்ன அத்தனை இந்த உலகத்தில் அப்படியே நடந்து இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் உங்களுடைய இந்த மூன்று ராசிக்காரர்கள் இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க